ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இபாஸ் எப்படி அப்ளை பண்ணி ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இங்கே என்னென்ன இதுக்கு அப்ளை பண்ண முடியும் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. கம்பெனிக்கு அப்ளை பண்ண, நிறுவனங்கள், திருமணம், அவசர மருத்துவம், மரணம் மருந்துன்னு போட்டிருக்காங்க. அந்த சீட்டு பண்ணிக்கலாம். ஸோ வாங்க, நம்ம முக்கியமாக கீழே தான் பார்க்கணும். உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் டைப் பண்ணிக்கங்க. கீழே கேப்சா இருக்காங்க, அதை அப்படியே டைப் பண்ணிங்க பார்த்து. இப்போ சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். வெயிட் பண்ணுங்க. லாகின் ஆகும். இப்போ தான் முக்கியம், உள்ள கவனிச்சு கவனமாக பார்த்துக்கோங்க. ஸ்கிப் பண்ண பாருங்க. தனிநபர் குழு, சாலை வழி பயணம், தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. பஸ்ஸில் போகிறவங்க, ரோடு வழி, ரோட் முக்கியமாக சொன்னால் ரோட்டில் போகிறவங்க. அடுத்து வந்து இண்டிவிஜுவல், குரூப் கம்மிங், வந்து ஃப்ளைட்டில் போகிறவங்க, ரயிலில் போகிறவங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன ஒரு கம்பெனி வச்சுருந்தா அதுக்கு அப்ளை பண்ணாலும் கமர்ஷியலுக்கு போட்டிருக்காங்க. இங்கே இண்டஸ்ட்ரியல் இதுக்கு நிறுவனங்களுக்கு போட்டிருக்காங்க. இப்போ நமக்கு தேவை தனியாக இது பண்ணுறவங்க, அவ்வளோ போகிறவங்க, ரோட்டில் போகிறவங்க, முக்கியம் மோஸ்ட்லி எல்லாம் காரில் போகிறவங்க, பைக்கில் போகிறவங்க இருப்பாங்க. மேலே இருக்குப்பாங்க, தனிநபர் குழு, சாலை வழி பயணம். இந்த இதை கிளிக் பண்ணுறேன். மாண்புமிகு தமிழக அமைச்சர் அறிவிப்பின்படி ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு பயணம் செய்ய இபாஸ் தேவை. இதுதான் கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ கொடுங்க. ரீசன் செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. ரிட்டன் டு ரிட்டன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் பீப்புள் கொடுத்துருக்காங்க. மேரேஜ், மெடிக்கல் எமர்ஜென்சி, டெத்து. நம்ம ஃபஸ்ட்டுக்கு இதை செலக்ட் பண்ணோம். நம்ம ஸ்டாண்டர்ட் பீப்புள் தானே. ட்ராவல் ரேஞ்ச் மோஸ்ட்லி டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்ட் தான் போவோம், வேற எங்கேயும் போகிறதா இருக்கல. ட்ராவலிங் வித்தின் தமிழ்நாடு ஃப்ரம் ஒன் டிஸ்ட்ரிக்ட் டு அனதர் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் போகிறதுக்கு. அப்புறம் செகண்ட் டைம் கொடுத்துருக்காங்கன்னா கோயிங் அவுட் சைட் தமிழ்நாடு, வேறு ஸ்டேட்டுக்கு. இங்கேருந்து ஓகே, தமிழ்நாடு கேரளா போகிறதுக்காக. கம்மிங் இட்ஸ் தமிழ்நாடு, வேறு ஸ்டேட்லேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கு. ஒரு ஸ்டேட்லேருந்து அடுத்து ஃபோர்த் என்னென்னா, ஒரு ஸ்டேட்லேருந்து ஒரு ஸ்டேட் போகிறதுக்கு தமிழ்நாடு, ஃப்ரம் தமிழ்நாடு. ஓகேவா? நம்ம ட்ராவலிங் சார் தமிழ்நாடு கொடுத்துருவோம், ஒரு டிஸ்ட்ரிக்லேருந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் போகிற மாதிரி. ரீசன் கேட்டிருக்காங்க. டூரிஸ்ட், ஸ்டூடெண்ட்டு, ட்ரேடர்ஸ், பேஷண்ட் ஹூ ஹேட் சம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். உங்களுக்கு எது வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். அதில் நீங்கள் ஸ்டூடெண்டாக கொடுக்கலாம், ட்ரேடர், டூரிஸ்ட் நம்ம கொடுத்துக்கலாம், நம்ம அதர்ஸ் கொடுக்கலாம் கொடுத்துக்கலாம். பேஷண்ட்டே கொடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு மெடிக்கல் ரீசன் வச்சு தான் மோஸ்ட்லி பாஸ் அப்ளை பண்ணால் கிடைக்குது. அதனால் பாஸ் டேட் வந்து ஃப்ளெக்ஸ் மட்டும் டேட் போகிறேன். அப்ளை பண்ணி காமிக்கிறாங்க. அப்ளிகேஷன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு குமார்னு போடலாம். பால் வந்து மேல், அப்பா பேர் கட்டுறாங்க. அவர் என்ன வேறு தான் போடலாம், கோபின்னு போடலாம். அப்ளிகண்ட் ஏஜ் வந்து ஒரு 28 போடுறேன். எத்தனை பேர், நம்பர் ஆஃப் பேசஞ்சர், அதர், தென் அப்ளிகண்ட், எவ்வளோ பேர் கூட ட்ராவல் பண்ண போகிறேன்னு கேட்டுருக்காங்க. ஒரு 4 பேர் போகிறேன். 30 பேர் வரைக்கும் அலோவ் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. இல்லை மேக்ஸிமம் அலோடு கவுண்ட் 13 போட்டிருக்காங்க. ஐடி ப்ரூஃப் வந்து ஓகே இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை ஓகேவா?
காப்பி ஆஃப் ஐடி ப்ரூஃப் செலக்ட் ஆகும். நீங்கள் வந்து என்ன ஐடி ப்ரூஃப் அப்ளை பண்ணுறீங்களோ அதை வந்து ஸ்கேனர் கேம் ஸ்கேனர் இந்த மாதிரி ஆப் இருக்கும், அதை யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணிடுங்க. அது வந்து ஒரு இமேஜ் ஃபைலாக இந்த மாதிரி டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கங்க. அந்த ஃபைல் சைஸ் வந்து ஷுட் பி இன் 500 KB கீழே இருக்கணும். அது வந்து உங்கள் டாக்குமெண்ட்டாக இருக்கணும். அதாக இருக்கணும். அப்போ கேம் ஸ்கேனர்களும் பண்ணிக்கலாம் நீங்கள், எல்லா ஃபோட்டோவும் ரெண்டு பண்ணி 500 KB கீழே வச்சுக்கலாம். அப்போ அப்படி உங்கள் கேஸ் உங்களால் ரெடியூஸ் பண்ண முடியலன ஃபைலை, ஃபைல் ரெடியூசர்னு ஒரு ஆப் இருக்குது, அதை வச்சு பண்ணிக்கலாம். எந்த வண்டியில் போகிறேன்னு கேட்டிருக்காங்க. எந்த பஸ்ஸாக வேனான்னு போடுறேன், சும்மா ஒரு வேன் போடுறேன். வெஹிக்கிள் நம்பர் போட்டுங்க. அடிஷ்னல் ரொம்ப கூடுதல் தகவல் யாராவது போகிறீங்க ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நீங்கள் அடுத்த பேஜுக்கு போனீங்கன்னா உங்கள் ஃபஸ்ட் டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம், இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க, அதை வச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வந்துருக்கும். கலெக்டர் ஆஃபீஸ்க்கு உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக் போகிற அப்ளை பண்ணிக்கலாம், அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அந்த அப்ளிகேஷன் சப்மிட் ஆகி உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். அடுத்த இன்கேஸ் அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இபாஸ் கிடச்சிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிட்ட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.